தேவிகாபுரத்தில் தெய்வ சேக்கிழார் திருமுறை மாநாடு சுமார் 33 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கி வெகு சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அந்த வகையில் 34 ஆண்டு இன்று முதல் 3 நாட்கள் தொடர்ந்து மிக சிறப்புடன் நடைபெற இருக்கிறது. ஐயா அவர்கள் வேரித்தாரான் விருந்தெதிர்கொண்டான் என்ற தலைப்பில் ரொம்ப அருமையான ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த இருக்கிறார். அந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றினை மிகச் சிறப்பாக தெய்வ சேக்கிழார் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதற்கு முன்னதாக கொடுத்தவர் சுந்தரர் தான். இந்த 63 நாயன்மார்களையும் தொகுத்து தில்லைவாழ் அந்தநரதம் அடியார்க்கும் அடியே என்ற ஒரு பதிகம், அற்புதமான பதிகம். அதுல 63 நாயன்மார்களையும் தொகுத்திருக்கிறார். அவர்கள் என்னென்ன சிறப்புகளை செய்திருக்கின்றார்கள் என்பதனை சேக்கிழார் பலபட கூடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட வரலாற்றினை நாம் கேட்டு இன்புறுவோம். கேட்பினும் கேளா தகையவே என்று வள்ளுவர் சொல்லுவார். நாம சொற்பொழிவாற்றுவதை விட கேட்கிறவங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை அதிகம். அப்படிப்பட்ட நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேக்கிழார் மன்றத்தினை வாழ்த்தி மென்மேலும் இந்த சிறப்புக்குரிய செயலை அன்பர்கள் செய்வார்கள். இது மென்மேலும் வளரும், வளர்ச்சி அடையும் என்று வாழ்த்துதல் என்று சொல்லுவதை விட இது சில கருத்துக்களை தெரிவித்தேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தெய்வ சேக்கிழார் மன்றம் என்பது கடந்த 33 ஆண்டு காலமாக மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று இன்று 34 ஆண்டை எட்டியுள்ளது. இந்த 34 ஆண்டு விழா 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெற இறைவன் இறைவி திருவருள் கூட்டியுள்ளது. இந்த தெய்வ சேக்கிழார் மன்றம் முதல் ஆரம்பித்த பொழுது இங்கு வந்து 2 நாள் திருமுறை இன்னிசைய பாடி நமக்கு விருந்தளித்தவர் தர்மபுரம் சாமிநாதன் ஐயா அவர்கள். அவர் தொடங்கி அடுத்து மு கிருஷ்ணன் ஐயா, பணப்பாக்கம் புலவர் வேலாயுதனார், இவருடன் சேர்ந்து அருமை நண்பர் வாழி பூ ரகுநந்தனன் அவர்கள் இந்த தேவிகாபுரத்திலே தொடர்ந்து இந்த தெய்வ சேக்கிழார் மன்றம் நடைபெற வேண்டும். தெய்வ சேக்கிழாரின் புகழ் சைவத்தின் பெருமையும் தமிழின் பெருமையும் உலகமெங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கருதி அவர்களை அழைத்து வந்து இங்கு அந்த தெய்வ சேக்கிழார் மன்றத்தை ஆரம்பித்து அதற்கு அடியன் தலைமையேற்று சுமார் 23 ஆண்டு காலம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று இன்று 11 ஆண்டுகள் கடந்து 34 ஆண்டாக நடைபெற்று கொள்கின்றது. அதற்கு அடியனுடைய வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளால் நாடெங்கும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வருகின்றன. அதிலே இந்த ஆண்டிலே நமக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி வடக்கே ராம ஜென்ம பூமியில் ராமனுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல நிகழ்ச்சி தான். அந்த மாதிரி ஆண்டுதோறும் நாம் இங்கு சேக்கிழாருக்கு விழா எடுக்கிறோம். சேக்கிழார் என்ன செய்தார், அவருக்கு நாம் ஏன் விழா எடுக்க வேண்டும் என்பதை எல்லோரும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுதோறும் நடக்குது, நிறைய செய்திகள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அவ்வப்பொழுதும் அது மறந்துவிடும். அதனால் நினைவூட்டுவது போல சில கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டும். விளக்கு எரிந்து கொண்டு இருந்தாலும் அதில் அந்த இது சுடர் கட்டும், அந்த கரி. அதனால் என்ன செய்யணும், அதை நாம் தட்டி விடணும். அந்த மாதிரி ஆண்டுதோறும் பெரிய புராணத்தை பற்றி பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு மறதி ஏற்படும். அந்த மறதி வரக்கூடாது என்பதற்காக
மீண்டும் ஒரு ஆண்டு விழாவை நாம இங்க எடுக்கிறோம். சேக்கிழார் பெருமான் முதல் எடுத்த உடனே இறைவனுக்கு இறைவன் இந்த புராணம் பாடுகிற பொழுது உலகலாம் எடுத்து கொடுத்தாராம். அதுல அவர் பாடுறாரு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு பாடினார். இந்த பாட்டை அனைவரும் பாடுவாங்க சொல்லுவாங்க, அது பழக்கமா இருக்கும். ஆனா அந்த பாட்டினுடைய நுட்பத்தை அறிந்து சொன்ன ஒரு பெரும் புலவர் திரிசிரபுரம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ, கடந்த நூற்றாண்டுல நம்ம காலத்து காலத்துல வாரியார் சாமி இருந்தார். நமக்கு முன்ன கொஞ்ச காலத்துல ஞானியார் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். கடலூர் திருப்பாதிரிப்பள்ளியூர்ல அவருடைய மடம் இருக்குது இப்பொழுதும். திருநாகேஸ்வரத்தை சேர்ந்தவர், நம்மை சார்ந்தவர் அவர், யார், ஞானியார் சாமிகள். ஆக வாரியார் சாமிக்கு முன்ன அவர் தான் ஊர் ஊரா போய் சைவ பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தவர். அப்படியெல்லாம் இந்த பெரிய மகான்கள் இந்த நாட்டிலே இருந்து நமக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். அவர்களையெல்லாம் நாம் மறந்துடக்கூடாது. அதனால அவருக்கு காலத்துக்கு முன்ன இந்த திருவாவடுதுறை ஆதீனத்துல மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ற ஒருவர் இருந்தார். அந்த காலத்தெல்லாம் வந்து கல்லூரி இல்லாத காலம், பட்டம் கொடுக்குதுன்னா அந்த மடம் தான் பட்டம் கொடுப்பாங்க இல்லையா. ஓவே சாமிநாத ஐயர் கூட மகாவித்துவான்ற பட்டம் யார் கொடுத்ததுன்னு சொன்னா அவரு கல்லூரியில் படிச்சு பட்டம் வாங்கல, அந்த மடத்துல கொடுத்த பட்டம் தான். அதே போல அவருக்கும் யார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கும் பட்டம் மகாவித்வான், அதுவும் அந்த திருவாவூர்துறை ஆணைதனம் தான் கொடுத்தது. ஏன்னா அவர்கள் காலமெல்லாம் வெள்ளக்கார ஆட்சி, யூனிவர்சிட்டியே தோன்றல, பல்கலைக்கழகம் இல்லை, அதனால மடங்கள் தான் பட்டம் கொடுப்பாங்க. அந்த பட்டங்களை பெற்றவங்க அவங்க, அவர் சொல்றாரு இந்த மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது சொன்னாரு, அதாவது மலர் கூட்டல் சிலம்படி அப்படின்னு சொல்லும் போது ஒற்று மிகனும், ஒற்று மிகனும்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, மெய்யெழுத்து இடையில வரணும் இல்லையா. இப்போ மலர் சிலம்படி என்று வரணும், மலரடின்றது வேற, அது உயிர் எழுத்து. ஆனா மலர் கூட்டல் கடல்னு வச்சுங்க, கடல்னா திருவடி, மலர் கூட்டல் கடல்னு எப்படி வரணும், மலர் கடல் என்றுதான் வரும். ஒற்று மிகும் சேக்கிழார் பெருமான் அந்த கடைசி வரி பாடுகிற பொழுது மலர் அப்படின்னு சொல்லி தொடங்கிட்டாரு. பக்கத்துல சிலம்பு என்று வல்லினம் வருகிறது, ஆனால் மலர் சிலம்படி என்றுதானே வர வேண்டும். கடல் போட்டா இக்கு வருது இல்ல, அப்ப சா போட்டா சி போட்டா அங்க இச்சு வரணும், ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால அதற்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு, ஏன் தெரியுமா, அது வந்து அவருடைய மலர், இறைவனுடைய திருவடி மலரிலே இந்த மூன்று உலகமும் தோன்றுகிறது, அது மலருகின்ற திருவடின்னாரு. என்ன திருவடி, மலர்கின்ற, மலர்தல் என்றால் என்ன அர்த்தம், தோன்றுதல். ஆகினால உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலரு சிலம்படி. இந்த உலகத்தை எல்லாம் தோற்றுவிக்கின்ற திருவடி எது, இறைவனுடைய திருவடி, அந்த திருவடியை வாழ்த்தி வணங்குவான். சரி, இவர் இத சொல்றான்னு சொன்னா அவருக்கு எப்படி இதுக்கு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதனால என்ன, நிறைய பேர் வந்து படிச்சிருக்கலாம், படிப்பதற்கு வந்து நிறைய நூல் இருக்குது, படிக்கிறது தான் ஆள் இல்லை, கேட்கறது தான் ஆள் இல்லை, இதுதான் காலத்தினுடைய வேதனை. ஐங்குறு நூறுன்னு ஒரு நூல் இருக்குது, எட்டு தொகையில் அது ஒரு நூல், அதில் கடவுள் வாழ்த்துன்னு ஒரு பாட்டு வருது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீல மேனி வாலிடை பாகத்து ஒருவன் திருவடி கீழ் மூவகை உலகம் முகிழ்த்தன முறையே என்று ஒரு பாட்டு வருது. நீலமேனி வாலிடைன்னு யாரு, நீல நிறத்தை உடைய நல்ல அணிகளை எல்லாம் அணிந்திருக்கிற உமாதேவி. நீலமேனி வாலிடை பாகத்து ஒருவன் அப்படின்னா அவளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற ஒருவன் சிவபெருமான், அவனுடைய திருவடி கீழ்
யாருடைய திருவடி கீழ்? சிவபெருமானுடைய திருவடி கீழ் மூவகை உலகம் முகிழ்த்தன. மூவகை உலகம்னா என்ன? மேல் உலகம், கீழ் உலகம், நாம் இருக்கிற உலகம், மூவகை உலகம். பொதுவா இந்த மூன்றும் தோன்றின என்று அந்த ஐங்குரு என்னது ஐங்குருநூறு என்ற அந்த நூலில் கடவுள் வாழ்த்தல இவர் புலவர் இந்த கருத்தை பாடிடுறார். பெருந்தேவனார் என்பவர் தான் எல்லா நூலுக்கும் கடவுள் வாழ்த்து பாடினார்னு சொல்றாங்க. அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பெருந்தேவனார், பாரதம் பாடிய பெருந்தேவனார். வில்லிபூத்தரார் பாடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பாரதம் பாடினார், பாரத வெண்பான் ஒருத்தர் பாடினார், அதில் ஒருவர் இந்த பாட்டை பாடுகிறார். ஆகையினால இறைவன் தெடிவில் இருந்து தான் அந்த மாலை உலகம் தோன்றின் சொல்லுகிற பொழுது அந்த பாட்டை பாடுகின்ற நம்முடைய சேக்கிழார் பெருமான் அதை உள் உணர்ந்து மலர் சிலம்படி என்று சொல்லாமல் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று பாடினார் என்பதற்கு ஒரு விளக்கத்தை மகாவித்வான் மீனாட் சுந்தரம் பிள்ளை சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் இப்படி ஆழ்ந்து பார்த்து சொல்லுவதற்கு இப்போ யார் இருக்கிறாங்க? யோசனை பண்ணி பாருங்க. வாரியார் சாமி அடிக்கடி சொல்லுவாரு நல்ல கருத்தெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நான் இருக்கிற வரையும் தான் சொல்ல முடியும், எனக்கு பின்னால் இதை சொல்கிறது யார் இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு தான் இந்த நாடு போய் கொண்டு இருக்கிறது. ஆகையினால் நண்பர்களே, இதையெல்லாம் நம்ம நழுவ விடக்கூடாது. திருமூலர் சொன்னார், இப்போ நாம் சொல்கிறோம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குதுன்னா காதால் கேட்டால் போதும், அழைக்க வேண்டுமென்று தேவையில்லை, நாம மோடணும் இல்லையா? என்ன காரணம்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கடுமையான வெயில் காயுது, தார் ரோடில் நடக்கிறோம் இல்லை மணல் வெளியில் நடக்கிறோம், கால் அப்படியே ஒட்டிக்குது இல்லையா? அப்போது எதிரில் ஒரு மரம் இருந்தால் அந்த மரம் வந்து நீ ஏன் இப்படிலாம் அவசரப்படுறவா, என்கிட்ட நெல் நான் சொல்லும், மரம் கூப்பிடுமா, நீ என்ன பண்ணுவ? நீயா தானே ஓடிப்பாங்க நீப்ப. அதனால் மரமா என்று ஒன்று அழைக்காது. ஆனால் நீ படுகின்ற அந்த துன்பத்தை நினைத்து பார்த்து உன பரவாயில்லது, ஒரு மரம் இருக்குது, ஓடி போய் அங்கே நிற்கலாம் அப்படின்னு போயிட்டு அந்த துன்பத்தை நீ ஆற்றிக்கொள்கிறாய் அல்லவா? அந்த மாதிரி தான் நமக்கு இந்த பிறவி என்ற ஒரு வெயில், பிறவி என்ற ஒரு வெயில் சூரியனுடைய கொடுமை இருக்கிறது. அந்த கொடுமையில இருந்து நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு நிழல் வேண்டும். அந்த நிழல் எது இல்லையா? நம்ம நிழலே நமக்கு உதவாது. வெறு நிழல்னு சொல்லுவார் அருணகிரிநாதர் இல்லையா? அப்போ நம்முடைய நிழல் நமக்கு உதவாதுன்னு சொன்னா வேற எந்த நிழல் நமக்கு தெரியும்? மரத்து நிழல் தாங்கும், அது வேறு. ஆனா பிறவி என்ற வெப்பத்தை நீக்கக்கூடிய ஒரு நிழல் இருக்குமானால் அது எந்த நிழலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பொழுது அது இறைவனுடைய திருவடி நிழல் தான் அப்படின்றது நம் முடிவுக்கு வருகிறோம். அதை நான் சொல்லவில்லை, நம்முடைய திருநாவுக்கரசர் சொல்றார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்றார். இங்கே ஒன்று நீ அந்த பாடல்லையும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். ஏன்னா நாம் என்னென்னா மாத்திர பாடினா பாடிட்டு போவோம், அது வேறு விஷயம். ஆனால் பொருள் உணர்ந்து படிக்கணும் இல்லையா? ஆழமாக சிந்தித்து படிக்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் திருவடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்துன்னார். சிவபுரம்னு நீங்க பாடுறீங்க, திருவாசகம் முற்றோதல் பண்றீங்க, ஆனா பொருள் உணர்ந்து முற்றோதல் பண்றீங்களா? அப்படின்னா இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். அதனால சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் அவர் திருவடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு தான் மாணிக்கவாசர் சொல்றார். அதில் நாம் எல்லாம் எது பாடினாலும் பொருள் உணர்ந்து படிக்கணும், எழுத்து பிழை இல்லாமல் படிக்கணும். நம்ம அருணகிரிநாதர் சொல்வார் எழுத்து பிழையற கற்கின்றீர் அப்படின்னு. அதனால அதுங்க இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாசில் வீணை உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன இன்பம் இருக்குது? உண்ண உணவு, அது நாக்கு சுவை, அப்புறம் மூக்குக்கு ஒரு மனம், இதை கொண்டாந்து பூவை போட்டீங்க இது நல்ல நறுமணம், மூக்குக்கு ஒரு சுவை, இந்த காதுக்கு
ஒரு சுவை என்னன்னா நல்ல அருமையான பாட்டு. இந்த பாட்டு இல்லை, அந்த பாட்டு வேற அருமையான பாட்டு, சினிமா பாட்டு அப்படி வச்சுங்க. அப்போ அப்புறம் கண்ணுக்கு காட்சின்னா தெய்வ காட்சி இல்லை, அது வேற ஏதோ ஒரு காட்சி, அதை பார்க்குறோம். அதுபோல் உடம்புல தொடு உணர்வு என்று பார்க்கிற பொழுது மற்றவங்களாம் தொட்டால் அது இன்பமாக இருக்காது, யாரோ ஒருவர் தொட்டால் இன்பமாக இருக்கும், அது வேற. ஆக மனிதன் வந்து ஐம்புல வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறான். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐந்து பொறிகளுக்கும் எங்கு நமக்கு இன்பம் கிடைக்கிறதோ அங்கு நம்முடைய வாழ்க்கையை செலவிடுகிறோம். அப்படி நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வள்ளுவர் சொன்னார், நீ என்னதுவோ அங்கங்க ஓடுற ஐந்து பொறிகளுக்கும் இன்பம் ஒரே இடத்துல தான் இருக்குது எங்கன்னாரு. அந்த ஒரு இடம் நாமெல்லாம் நினைக்கின்ற பெண்கள் தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உலன்னாரு. சரி, அந்த ஒரு பெண்ணிடத்துல ஐந்து பொறிகளுக்கு இன்பம் இருந்தாலும் எத்தனை நாளைக்கு அந்த இன்பம் உங்களுக்கு தாங்கும், எவ்வளவு நாளும் அந்த வாழ்க்கை ஓடும், யோசித்து பாருங்க. அவையெல்லாம் வந்து நிலையில்லாத இன்பம், இன்பம் தான் அது, சிற்றின்பம், அது நிலையில்லாத இன்பம். ஆனால் இதை விட பெரிய ஒரு இன்பம் இருக்கிறது, அதுவும் ஐந்து பொறிகளுக்கும் இன்பம் தருகிறது. எது அந்த இன்பம் எதுன்னா, அதைத்தான் நம்முடைய நாவுக்கரசர் இந்த பாடலிலேயே சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இப்ப அந்த பாட்டு பாருங்க. மாசில் வீணையும், வீணைன்னா என்ன, யாழ் வாசிக்கிறமா, அது நான் ஓசை தானே, அந்த ஓசை எதுக்கு இனிமே தரும். மாசில் வீணையும் காதுக்கு இனிமே தரும் இல்லையா, சரி. மாசில் வீணையும் மாலை மதியமும், அதாவது மாலை நேரத்துல வானத்துல முழுமதி சந்திரன் வந்தா கண்ணுக்கு எப்படி குளிர்ச்சியா இருக்கும், அதை பார்த்துக்கினே இருக்கலான்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அப்ப அது கண்ணுக்கு விருந்து. எது வீணை நாதம் காதுக்கு, மதி கண்ணுக்கு. நல்லா கவனி, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும், தென்றல்னா என்ன, தெற்கு இருந்து வருகின்ற காற்று, அந்த காற்று தான் உடம்புக்கு இதமா இருக்கும். எப்படி இருக்கும், நல்ல சிலு சிலுன்னு நல்லா இதுவாக இருக்கும். வெய்ய காலத்தில் வரக்கூடிய காற்று, மாடை காற்று, குளிர் காற்று, கோடை காற்று, தலைமயிரை பிச்சும் போடுன்னு வாங்க. இந்த கொண்டல்னு கிழக்கு வந்து ஒரு காற்று வரும் மழை காலத்தில், அது ரொம்ப நடுங்கும். அதனால நாலு விதமான காற்று இருக்குது, ஆனால் நமக்கு இன்பம் தரக்கூடிய காற்று தென்றல். அதை மன்னிச்சு சொல்றாரு அவர், வீசு தென்றலும். அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்தை ஒரு வருஷத்தை ஆறு பருவங்களா பிரிக்கிறாங்க. அப்படி வருங்கள் பிரிக்கிற போது ரெண்டு ரெண்டு மாதம் ஒரு பருவம், அதில் இந்த சித்திரை வைகாசி வருது இல்லையா, அதுக்கு வசந்த காலம்னு பேர். அது வந்து இளவேனில் பருவம்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில், என்னன்னு சொல்லுவாங்க, இளவேனில் பருவம், அது வசந்த காலம். அந்த வசந்த காலம் தான் இந்த மாதிரி பட்டு போன மரங்கள்லாம் தடைத்து பூ பூக்கும். இந்த பூ யாருக்கு வேணும், யாருக்கு வேணும், இது மூக்குக்கு வாசனை, புரியுதா. அந்த நிலையில பாக்குற பொழுது இந்த மலர் வந்து மூக்குக்கு வாசனையா இருக்கும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும். இந்த பொய்கை என்பது என்னன்னா, வண்டுகள் பூத்துரு பூ புதுற குளம், அதுல போய் நம்ம குளிர்ந்த நீரிலே மூழ்கினால் அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அது சுவை, தண்ணீர் தான் நமக்கு சுவை தருவது, அது நாக்குக்கு சுவை தருவது. எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாட்டில் எத்தனை போய் மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐந்து பொறிகளுக்கும் இன்பம் தரக்கூடிய இறைவனுடைய திருவடியினார். ஆகையினால் வள்ளுவர் சொல்லுகின்ற அந்த இன்பம் வேறு, அப்பர் சுவாமி சொல்லுகின்ற இந்த இன்பம் வேறு. ஆகையினால் அன்பர்களே, ஐம்புலனுக்கும் இன்பம் தரக்கூடிய இறைவனுடைய திருவடி பெருமையை நாம் பார்க்கிறோம். அப்படி இறைவனுடைய திருவடியினுடைய பெருமையை மற்றெல்லாம் பாடுகின்ற புலமையை நம்முடைய சேக்கிழா பெருமான் பெரிய புராணத்தில் பல இடங்களில் பாடியிருக்கிறாங்க, பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பாடி சொல்லி இருக்கிற பொழுது நாம் அந்த பாடல்களை நாம் படிக்க வேண்டும். ஏன்னா பெரிய புராணம் என்பது சாதாரணமானது இல்லை. இந்த எடுத்தல்னு ஒரு சொல்லு, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன்.
எடுத்தல்னா பள்ளத்தில் விழுந்த ஒருவனை மேலே எடுக்கிறது தான் எடுத்தல்னு அர்த்தம். பள்ளத்தில் விழுந்த ஒருவனை மேலே எடுப்பது தான் எடுத்தல்னு பேர். அந்த மாதிரி பெரிய புராணம் இருக்குத, அது பள்ளத்தில் விழுந்த இருக்கிறவனை எடுக்கின்ற ஒரு புராணம். அதனால தான் ரெண்டாவது பாட்டிலே அவர் சொன்னார், உலகலாம்ன்ற பாட்டுக்கு அடுத்த பாட்டிலே, எடுக்கும் மாக்கதை இன்றமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் என்றார். அதனால் அந்த பெரிய புராணம் சாதாரண கதை இல்லை, அதை நம்மை எடுக்கும் மாக்கதைன்னார். நாம் ஏற்கனவே ஒரு பள்ளத்தில் விழுந்திருக்கிறோம். ஆணவம் என்ற ஒரு பள்ளம், கேவலம் என்ற ஒரு பள்ளம், அந்த பள்ளத்தில் விழுந்திருக்க இந்த ஆன்மாக்களை மேலே தூக்குவதற்காக அவனுடைய திருவடி இருக்கிறது. அதனால சிவபெருமானுடைய பெருமை எடுக்கும் மாக்கதை என்று சொன்னான். ஐயாரன் அடித்தளமே நம்மை எடுக்கும் அப்படின்னு வேற ஒரு பதிகத்தில் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார். ஆக அன்பர்களே, சிவபெருமான் நாமெல்லாம் உய்தி பெற வேண்டும் என்பதற்காக வாலண்டரி சர்வீஸ், அவர் நாம் ஒன்றும் கூப்பிட்டு வரல, அவரா வந்து பார்த்து இந்த பாவம் இந்த ஆன்மாக்கள் கேவலத்திலே ஆழ்ந்து சிக்கி தவிக்கிறதே, இவைகளை எல்லாம் நாம் ஆட்கொள்ள வேண்டும் என்று கருதி அவர்தான் நமக்கு தனுகரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி வாழ வைத்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பக்குவம் வந்தால் தன்னுடைய திருவடியில் அவர் சேர்த்து கொள்ளுகிறார் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் பேசுகிறது. அதனால் அதெல்லாம் சொன்னால் விரிவாக போகும். ஆகையினால் நம்ம சைவம் என்பதுதான் மிக சிறந்தது. நம்ம உலகம் ஒரு கடல், அந்த கடலிலே பல துறைகள் இருக்கலாம், துறைமுகம் இல்லையா, இந்தியா கடல்னா பல துறைமுகம் இல்லையா, அதில் நம்ம சைவம் ஒரு துறை. இந்த சைவம் என்பது மற்ற துறைகளை விட இது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கக்கூடிய துறை. எல்லா துறைமுகமும் ஒரே மாதிரி இருக்குமா? சில துறைமுகம் நல்லா இருக்கும், சில துறைமுகம் கொஞ்சம் வசதி குறைவாக கூட இருக்கும். ஆனால் சைவம் என்ற துறை இது பாரு, அது ரொம்ப வசதியாக இருக்கிற துறை. இதை தான் நம்முடைய ஞான சம்பந்தர் சொல்றாரு, வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்குன்னார். புரியுதா? வேத நெறி என்பது ஒரு கடல், ஆனா அதிலே இருக்கிற ஒரு துறை இந்த சைவம். ஆகையினால வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரைனா நாம தான். பூதம்னா பூதம் இல்லை, நாம தான் ஆன்மாக்கள். பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று சேக்கினார் பெருமான். ஞான சம்பந்தரை பாடுகிற பொழுது இந்த ஒரு அருமையான கருத்தை சொல்றார். வேத நெறி தழைக்க வேண்டும், மிகு சைவத்துறை விளங்க வேண்டும் என்று அதை நாம் விளங்குமாறு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இதை நீக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று ஒரு பகுதி ஒரு பக்கம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை அடக்க வேண்டும், அதனோடு நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு அரிய தொடக்க உரையை சொல்வதற்கு வாய்ப்பு தந்த இறையர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாள் உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூர. அவங்க அற்புத வாரியார் சாமி மேலிருந்து நம்ம எல்லாம் ஆசீர்வதிப்பார். இவங்க பேசின பேச்செல்லாம் வாரியார் சாமிக்கு சந்தோஷமாக இருக்கும். ஞானியார் சாமி பற்றி தெரியாது. சாமி சின்ன பையனாக இருக்கும்போது வாரியார் சாமி ஞானியார் பிரசங்கத்தை கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி வரணும்னு நினைப்பாராம். ஞானியார் சாமி மாதிரி நம்ம பேசணும்னு நினைப்பாராம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பற்றி சொன்னார், அவர் இல்லை என்றால் தமிழ் கிடையாது. பத்து கம்பன் அவருக்கு பேர், லட்சங்கவி பாடினார், 100,000 கவி பாடினார், பல கோயில்களுக்கு ஸ்தல புராணம் எழுதினவர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவங்களெல்லாம் மறந்துட்டாங்க. வாரியார் சாமி நான் பாம்பேயில் இருக்கும்போது சொன்னார், நான் இறந்து விட்டால் இவர்களையெல்லாம் நினைப்பவர்களே இருக்க மாட்டார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. பிள்ளைவாளை யாரும் நினைக்கிறது இல்லை. பிள்ளைவாள் தான் தமிழுக்கு அப்படி பாடுபட்டவங்க. உலகம் நன்றி மறக்கக்கூடாது. இன்று நம்ம சேக்கிழார் மாநாடுல வேடிக்கைக்காகவோ கேளிக்கைக்காகவோ அல்ல, இவர்களுக்கு பெருமை வர வேண்டும் என்பதற்காகலாம் அல்ல, உலக உயிர்கள் அனைத்தும் உய்வு பெற வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தில் எழுந்தது சேக்கிழார் பெருமானார். எல்லா நூல்களும் வடமொழியிலிருந்து இங்க வரும். சேக்கிழார் புராணம் பெரிய புராணம் தான், தமிழ்லேருந்து அங்க போச்சு. சேக்கிழார் பெருமானுக்கு நிகர் சேக்கிழார் பெருமான் தான். தெய்வ புலவர் என்று இரண்டு பேருக்கு பேர், ஒருவர் திருவள்ளுவர் தெய்வ புலவர்னு சொல்லுவாங்க, அடுத்தது நம்ம சுவாமி சேக்கிழார் பெருமானார்.
எங்க பெரியப்பா அவரை தனியா சேர்க்கிறார்னு சொன்ன நாளே கிடையாது. பிரபு சேர்க்கிறார்னு சொல்லுவார், பிரபு சேர்க்கிறார்னு தான் சொல்லுவார். என்னை எல்லாரும் ராமாயணம் சொல்லு பாரதம் சொல்லுங்கிறாங்க, தேனா இனிக்க கூடியது பெரிய புராணம். அதை சொல்ல விட மாட்டேன்றாங்களே என்னன்னு வாரியாருக்கு ஏக்கம் பெரிய புராணம் சொல்லணும்னு. திரு இது நம்ம திருநெல்வேலியில மட்டும்தான் அவர் தொடர்ந்து பெரிய புராணம் சொல்லின்னு இருந்தார், கொடுத்து வச்ச ஆத்மாக்கு. அது மாதிரி ஒரு புராணம் உண்டு. பன்னிரு திருமுறைகள் அதிலே தம்பி கூட சொன்னார், கோபுரங்கள் வந்து 11 நிலை கோபுரம், மேல தங்க கலசம் போல இருப்பது பெரிய புராணம். அது வந்து பஞ்சாட்சரத்துக்கு நிகரானதுங்கிறார். சைவத்துல பஞ்சாட்சரத்துக்கு மேல ஒரு மந்திரமே கிடையாது. சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை. திருநீர் வச்சுக்கிறதுக்கு வெக்கப்படுறேன். நிறைய பேரு திருநீர் வச்சுக்கிறது என்ன வெக்கம், தொடர்ந்து நீங்கள் திருநீர் வைத்துக் கொண்டிருந்தாலேயே சிவன் அருள் கிட்டும். திருமூலர் திருமந்திரம் போறார், கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் அணிந்து மகிழ்வோமானால் தங்காது வினைகள். எதனால நமக்கு பிறவி வரும் ஐயா? சைவ சித்தாந்த வினையினாலதான் பிறவி வரும். என்ன இருக்கிறவரும் விளக்கு எரியும், என்ன இல்லைன்னா விளக்கு எரியாது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை ஒழிந்துட்டால் பிறவி கிடையாது. இந்த நோக்கம் வந்து பிறவி பிணி போகணும், எல்லாரும் அதுல இருந்து கடத்தேறணும். இந்த நாயன்மார்கள் வரலாறுல இல்லை, பெரிய புலவர்கள் ஞானிகள் அப்படி இல்லை. அவரவர்களுக்கும் ஒரு தொழில், அந்த தொழில ஒரு குறிக்கோள் வச்சிருப்பார். சட்டிப்பானை செய்யறவரு ஒரு அடியாருக்கு சட்டிப்பானை கொடுத்துட்டு தான் செய்வார். சிறுத்தொண்ட நாயனார் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் தான் சாப்பிடுவார். அப்படி ஒரு குறிக்கோள். நமக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கணும். நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய குறிக்கோள்லாம் நான் சொல்ல, வாரியார் சிவன் தினமும் முருகனுக்கு வழிபாடு செய்யாமல் தண்ணீரும் பருக மாட்டார்கள். அவங்களோட இருந்தவங்களுக்கு தெரியும், நிழல் மாதிரி இருந்தவங்க. எத்தனை காலமானாலும் ஒவ்வொரு நேரத்தில் ட்ரெயின் லேட் ஆகி 3 மணிக்கு ஊருக்கு போவார். அதுக்கப்புறம் குளிச்சு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். அவரு உறங்காமல் இருந்திருக்கிறார், உண்ணாமல் இருந்திருக்கிறார், இறைவனை எண்ணாமல் இருந்ததில்லை. எப்பொழுதும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் என்பது போல வாழ்ந்தவர்கள் நம் வாரியார் சுவாமி. இந்த நாடு அவரை மறந்துருச்சு. நான் போய் பல ஊர்களில் கேட்பேன் வாரியார் சாமியார்னா, அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. அப்புறம் நானா சொல்ல வேண்டியதா இருக்கு, ஹோட்டல் சரவணபவன்ல ஒரு சாமியார் போட்டோக்கு தேதா அதான் வாரியார்னு சொல்லணும். காலம் மாறி, பள்ளி பாட புஸ்தகத்தில் சேர்க்க சொல்லி நான் பல பேருட்டு சொன்னோம், யாரும் காதில் வாங்குற மாதிரியே இல்லை. நல்ல விஷயத்துக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லை, பையா சொன்ன மாதிரி தான். இன்று பெரிய புராணத்திலே சொன்னாங்க பாருங்க, பூதம்னா ஏதோ காட்டில் இருக்கிற பூதம் அப்படி இல்லை, நாமெல்லாம் பூத உடம்பு, அதான் பூத யாவகனம் கூட வைப்பாங்க. இந்த அடியார்களுக்கு உணவிடுவது என்பது பூத வேள்வினே பேர். அந்தணர்கள் வேள்வி செய்கிறாங்க சேமத்துக்காக. நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது விருந்து, எல்லாருக்கும் கொடுக்கும் விருந்து வந்து மற்ற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கேளிக்கை, நமக்கு அது கடமை. வள்ளூர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா திருவள்ளூரே ஏன்யா கல்யாணம் பண்ணிக்கணும்? இப்ப உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் பண்ணிக்கிறாங்கன்னு நானும் பண்ணிக்கிறேன், குழந்தை வேணும் பதிவு. இருந்து ஓம்பி இல்வாழ்க்கை வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. வள்ளுவர் சொல்லிட்டார்னா அதுக்கு மேல அப்பீலே கிடையாது, அதான் இறுதி முடிவு. நாம் திருமணம் செய்து கொண்டு வாழ்வதெல்லாம் விருந்துக்கு, வீட்டுக்கு வர விருந்தினர். இருந்தோம்பி இல்வாழ்க்கை வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அப்படி செய்தால் அது பூத வேள்வினே பேர். ஐயா சொன்னார்ல பூத வேள்வி, மக்களுக்கு செய்கின்ற வேள்வி. அது வந்து இறைவனுக்கு செஞ்சது போல, சுவாமிக்கு செய்தால் அது ஆராதனை, அடியார்களுக்கு செய்தால் சமாராதனை. இந்த சம்கிற கூட சேர்ந்தா சிறப்பு குறிக்கும். ஆண்டவனுக்கு ஆராதனை, அடியாருக்கு செய்தால் சமாராதனை. அது மகேஸ்வர பூஜை, இது மாகேஸ்வர பூஜை. இந்த மாகேஸ்வர பூஜைக்கு பலன் அதிகம். ஆண்டவனுக்கு 1 ஓட்டு, அடியார்களுக்கு எல்லாம் 2 ஓட்டு. சிவபெருமான் உள்ளத்துல இருக்கிறார். நீ அடியார்களுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா சாமிக்கு கொடுத்தா மாதிரி. வாரியாரு சென்னையில ஆஸ்திய சமாதத்துல பேசும்போது சொன்னாரு, நீங்க அடியாருக்கு செஞ்சா அது ஆண்டவனுக்கு போகும், ஆண்டவனுக்கு செஞ்சா அடியாருக்கு வராது. படமாட கோயில் நண்பர் கொன்றியில் அந்த பாட்டில் சொன்னவர், அதுக்கு உதாரணம் சொல்றாரு வாரியார். இங்க இருக்கிற தபால் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்ட தபால்னா ஹெட் ஆஃபீஸுக்கு போகும், ஹெட் ஆஃபீஸ்ல போட்டா தபால் பெட்டிக்கு வராது. தபால் பெட்டி மாதிரி அடியாருகள்னு சாமி சொன்னார். அப்படி வரலாறு நம்முடைய பெரிய புராணம். 12 திருமுறையாக விளங்குவது பெரிய புராணம்.
கிருஷ்ணன் ஐயா சந்தோஷப்படுவார். எங்கெல்லாம் சேக்கிழார் மாநாடு நடக்குதோ கிருஷ்ணன் சேவையர்கள் அதற்காகவே தன் வாழ்நாளை கழித்தவர். அப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பார்க்க முடியாது. எவ்வளவு எளிமை. இவர் தான் எனக்கு ஒரு முறை சொன்னாங்க, இவர் தான் கிருஷ்ணன் ஐஏஎஸ் பார்த்தா நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிற ஒரு படாபதமோ ஒன்றும் கிடையாது, குள்ளமாகவும் கொஞ்சம் இருப்பார். சாமிக்கு ரொம்ப பிரியமானவர். அப்படி ஒரு சிறந்த அவர்களுடைய ஏற்பாடுனாலே இந்த விழா நடந்து 34 ஆண்டு அவங்கெல்லாம் முன்னாடி இருந்தது. வாரியாருக்கு 100 ஆண்டு விழா செய்தார். இந்த நான் பேசினா எனக்கு தொண்டை வலிக்கும், நீங்க கேட்குறவங்களுக்கு காது வலிக்காது. நான் ஒரு மணி நேரம் தேவாரம் கேட்டேன் காது வலிக்குதுன்னா சொல்லுவேன், இருக்காது வலி இருக்காது. அதனால்தான் வள்ளுவர் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை என்றார். கேள்வி செல்வம்னே பேர். வாரியார் சாமியே சொல்லுவார், நீங்க ஒரு 700 புஸ்தகம் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதே என்னுடைய பிரசங்கத்துல ஒரு மணி நேரத்துல தெரிஞ்சுக்கலாங்கிற. 700 பிரசங்கம் கேட்டா என்ன புண்ணியம் வருமோ, 700 நூல்கள் படித்து பிரசங்கத்துல ஒரு மணி நேரத்துல தெரிஞ்சுக்கலான்னு. அதனாலதான் கேள்வி செல்வம் உயர்ந்து. ஐயா எவ்வளவு தகவல் சொன்னார்கள், அதெல்லாம் இன்னும் பிற்கே சந்தேகங்களுக்கு தெரியணும். மகாவித்வான் மீனா சோமரசம்பேட்டை, இப்ப வரவர் அடுத்தவர் பேசுறாரு, மாதுன்னு வந்து பேசுறாரு திருச்சியில இருந்து. அவர் சோமரசம்பேட்டை திருச்சிக்கு பார்த்தா அங்கதான் மகாவித்வான் பிள்ளைவாள் அவதாரம் செய்தது. தமிழ் கூறும் நல்லுலகம் அவருக்கு திசை தோக்கி வணக்கம் சொல்லும். அந்த எம்பெருமானார் இல்லை என்றால் லட்சம் கவி 10 கம்பன்னு பேர். நாமெல்லாம் நன்றி மறந்துட்டோம். ஆனால் நம்முடைய இந்த சேக்கிழார் மன்றத்திலே நன்றி மறவாமல் ஊகி பெறும். நான் என்ன சொன்னேன், யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள், ஒரு குழந்தை இருந்தால் கேள்விகள் எல்லாம் பெரியவங்களாக இருக்கீங்க, நான் என்னத்தை கேள்வி கேட்கறது. வயதிலே முதிர்ந்தவர்கள் பெரியவர்கள் அல்ல, பெரிய பதவியில் இருக்கிறவங்க பெரியவர்கள் அல்ல. முன்னாள் நீதிபதி, முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர், நான் கூட எக்ஸ் எம்ப்ளாய் பென்ஷன் வாங்குறேன். அதுக்கு ஏன் பென்ஷன் பேர் வந்து தெரியுமா? வாரியார் சாமி சொல்லாரு, பெண்ணு சன்னு செய்யற வேலை அது செய்தான், அதனாலதான் பெண்ணு சன்னு பென்ஷன் வச்சுட்டு வர. வாரியார் சாமி சொல்றாங்க, ஏண்டா பென்ஷன். பெரிய பதவியில் இருக்கிறவங்க பெரியவர்கள் அல்லதான் சொல்லல. தனக்கென்று வாழ்கிறவர்கள் சிறியவர்கள், பிறருக்கென்று வாழ்கிறவர்கள் பெரியவர்கள், அவ்வளவுதான். இப்ப இந்த நடத்துறாங்களே ரகுநந்தனன் அவரு வாத்தியார் இவங்கெல்லாம் நல்லா நம்ம பென்ஷன் வருது வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். மக்கள் உய்வு பெற வேண்டும், தனக்குன்னு வாழாம பிறருக்கென்று வாழவள். இந்த நாயன்மார்களுக்கெல்லாம் என்ன சிறப்பு, நான் கூட சொன்ன குறிக்கோள் இருக்கணும்னு. வாரியார் சாமி தினம் பூஜை பண்ணாம சாப்பிட மாட்டாங்க. நான் உங்களெல்லாம் திருவடியில வணங்கி கேட்டுக்கிறேன், சைவ பெருமக்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி திருநீர் வச்சுன்னு சாப்பிடணும். அப்படியே ஒரு விரதம் வச்சு, இல்லை எங்கேயும் கிடைக்காது. இப்போ ஹோட்டல்லாம் திருநீர் வைக்கணும், இல்லை கையில் ஒரு திருநீர் போய் வைக்கிறது வைக்காம தான் பொட்டலமாக மடித்து வச்சுட்டு திருநீர் வச்சுக்கின்னு சாப்பிடுங்க. சத்தியமாக சொல்கிறேன், சிவனருள் கிட்டும். சத்தியமாக திருநீர் வச்சுக்க. நான் எங்கள் வீட்டு நான் கதையை சொல்கிறேன். எங்கள் அண்ணா டாக்டர், டால்மியா சிமெண்ட்ஸில் சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தார். எங்கள் அண்ணா மெடிக்கல் படிக்கும்போது மருத்துவராக 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். எங்கள் அப்பா ஃபோன் பேசியிருந்தார், எங்கள் அண்ணா எங்கேயோ போயிட்டு வந்து இலையில் உட்காந்து சாப்பிட உட்காந்தார். எங்கள் அப்பாவுக்கு எப்பயுமே லெஃப்ட் ஹேண்டு வரும், ஒரு அறை கொடுத்தாரு. என்ன எந்த பையனா? எல்கேஜி பையன் இல்லை, மெடிக்கல்ல 2வது வருஷம் படிக்கிறார். டாக்டருக்கு கொடுத்தாரு ஒரு அறை. ஏண்ட சைவ பெருமையில இருந்துட்டு சிவலிங்கம் கட்டிக்கின்னு திருநீர் வைக்காம சாப்பிட்றியா? நான் இப்போ கத்துல சின்ன பையன், நடுங்கிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் திருநீர் வைக்காம இருப்பேன்னா? திருநீர் வைக்கும் போதெல்லாம் என் தந்தையார் எங்க அண்ணாவை அடிச்சாரு. இப்ப நீங்க யாராவது சொன்னா யாரும் கேட்க கூடாது, கொடுமன்னிடுவோம், ஃபாரின்ல போன் பண்ணிடுவோம், அப்பா ஜெயிலுக்கு தூக்கிடுவோம், பையன் அடிக்கூடாது திட்டக்கூடாது. என்ன உலகம், நல்வழிப்படுத்தணும், தந்தையார் கண்டிச்சு வளர்க்கும். அப்படி எங்க தாத்தாவை யாரோ தப்பண்ணோட பெரியப்பாவை அடிச்சுடுவாராம், மலைதாஸ் பகவதர் வாரியார் அடிச்சுடுவாராம். அப்படி அடிச்ச துணி வெள்ளையா இருக்குது, எங்க அப்பா என்ன அடிச்சு வளர்த்தா நான் சிறப்பா இருக்கிறேன்னு. நான் 12 வயதாக இருக்கும் பொழுதே 1000 பாடல் மனநம் சொன்னார். டேங்க்ல ஓவர டேங்க் ஏத்தினா எல்லாம் வரும், எங்க அப்பா கொடுத்த எனக்கு பெரிய சொத்துன்னு. அவங்க தாய் மாமா சிவகுருநாதர், இதெல்லாம் தேவையில்லை இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன், இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை, நான் இறந்துட்டேன்னா அதுவும் அதோட போயிடும். அவங்க தாய் மாமா வாரியாருடைய அம்மாவுடைய அண்ணா, அவர் கர்னூர்ல தாசில்தார், தாசில்தார்னா கலெக்டர் மாதிரி. மல்லையதாசப்பாகட்டும் மச்சினர் தானே அப்பா. மல்லையா கிருபானந்த வாரி நல்லா படிக்கிறான், அக்கறையா படிக்கிறான். அவனை ஆங்கில பள்ளிக்கூடத்துல சேர்த்தினா கலெக்டரா வருவான்பா, இந்த நாட்டுக்கு கலெக்டரா வருவாராம். அப்ப மல்லையதாஸ் பாகவதர் சொன்னாராம், என் மகன்
கால்வயிறு கஞ்சி சாப்பிட்டு முருகன் பெருமையை சொல்லிக் கொண்டிருந்தால் போல் அவன் கலெக்டர் ஆக வேண்டும் என்று நான் மல்லேதாஸ் பகதூர் அப்படி நினைத்ததுனாலே பல கலெக்டர்கள் வாரியாருக்கு சிஷ்யன். இவர் கலெக்டர் ஆகல, தஞ்சாவூர்ல இருக்கிற அத்தனை கலெக்டரும் வாரியா இருக்கிறது. என் தந்தையார் என்னை அப்படி வளர்த்தாரு. நான் நல்லா படிக்கிறேன், அவங்க கலெக்டரா போயிருந்தேன், நான் ஒரு ஊர்ல கலெக்டரா வந்து ரிட்டையர் ஆயிருப்பேன். இன்னைக்கு அஞ்சு கண்டமும் போட்டுறது இல்லவே வாரியார். வாஷிங்டன்ல 64வது நாயன்மாரா வச்சு குரு பூஜை பண்றாங்க, வாட்ஸ்அப்ல எனக்கு வருது வாரியா இருக்கு இன்னைக்கு விழா, பிறந்த நாள் விழா கொண்டாடணும். ஆகையினாலே அவருடைய பேரினாலே நடக்கின்ற அரங்கம் இந்த ஊரே மனம் தெய்வ மனம் பொருந்திய ஊர். நான் தேவிகாபுரத்தை இறங்கணும்னு தொட்டு கும்பிட்டேன். இந்த மண்ணுக்கு ஒரு சிறப்பு. இப்ப காங்கேய நல்லூர், முருகனுக்கு நல்ல ஊர் காங்கேய நல்லூர்னு வாரியார் சாமி பிறந்த ஊர். அது போல தேவிகாபுரம், இப்ப எருமப்பட்டின்னு பேரு சார், நீங்க எந்த ஊர் சார்? எருமப்பட்டி சார். நம்ம அப்படியா தேவிகாபுரம், தேவி காத்தபுரம், தேவிகாபுரம். அந்த பேரிலேயே தெய்வ சம்பந்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த நம்முடைய பாரம்பரியம். நான் விழுப்புரத்துல செங்குந்தர் சபையில பேசும்போது சொன்னேன், உணவு இல்லாம இருக்கலாம், உடை இல்லாம இருக்க முடியாது. இந்த நூல் தைக்கிறவன் வாரியார் சாமி அந்த நூலை விட்டுட்டு இந்த நூல்லாம் எடுத்துக்கினார். அவருக்கும் நூலோட தான் பாருங்க, நமக்கு நூல் தானே முக்கியம். இந்த ஆடை நெய்கின்ற செங்குந்த மரம் வீரபாகு தேவர் குலத்திலிருந்து வந்தது. முன்னெல்லாம் வீரபாகு கோத்திரம்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் நம்ம எல்லாம் முருகனே இதுன்னு சொல்லிட்டு முருகனை குலதெய்வமாக கொண்டுக்கணும். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த நல்லவர்கள் வாழ்கின்ற ஊர். இவர் கூட சொன்னார் பட்டு தறி இருக்குது. அப்படி உயர்ந்த குலத்திலே தோன்றி அவங்களுக்கு என்ன வாரியா இருக்கு, எந்த குலமா ஜாதியா மதமா நாயன்மார்கள்லாம் எப்படி? அதிலே இந்த இளையான் குடிமாறன எல்லாருக்கும் ஒரு ஒரு போடுவார் சுவாமி, இல்லையே எனாத ஏற்பகைக்கும். இவருக்கு ஒன்றும் இல்லை, இளையான் குடிமாறனாரும் பெருமை சொல்றார். நான் நினச்சிக்கிறது அவருக்கு போட்டாரு, முன்ன போட்டாரு இல்லையா எனாது. அதுக்கு அர்த்தம் வந்து இந்த இல்லைங்கிறது இவருக்கும் வரும், இல்லைன்னு சொல்ல தெரியாது இவருக்கு, சாப்பாடு போடணும். இளையான் குடின்னு மதுரைக்கு பாண்டிய நாட்டிலே ஒரு ஸ்தலம், அங்க இருக்கிற வேளாளர் குலம். அவரு இந்த பாட்டு எல்லாம் சொல்ல நேரம் சூத்திர மரபுல வந்தாருங்கிறார், உயர்ந்த குல சூத்திரன். இப்ப என்ன சொல்லிட்டாங்க, சூத்திரன் தாழ்ந்தவன் நினைச்சுக்கிறான். அரசர், அந்தனர், வைசியர், அப்புறமா சூத்திரர், வணிகர் சூத்திரர்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் சூத்திரம் தான் முக்கியம், கம்பசூத்திரமானுவாங்க. PNR/100ங்கிறது ஒரு சூத்திரம். அந்த சூத்திரம்னா முக்கியமானவர்கள்னு அர்த்தம். இப்ப சூத்திரம்னா இப்ப நாற்றம்ங்கிற சொல் தமிழ் ஆசிரியர் இருக்கிறார், மனம் தான் அர்த்தம். நாம அதை கெட்டதுக்கு தான் பயன்படுத்துறோம். நாற்றம்னா கெட்டதுன்னு நினைச்சுருக்கோம். பார்க்கல பிரமாதம்னா இன்னைக்கு கச்சேரி ரொம்ப பிரமாதம், சாப்பாடு ரொம்ப பிரமாதம்னா குற்றம்னு அர்த்தமா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இப்போ பிரமாதம்னா நல்லது, மரண பிரமாதம் நமக்கு இல்லை கந்தர் அலங்காரத்தில், மரணமாகிய குற்றம் நமக்கு இல்லைன்னு வரும் பொருள் மாறிப்போச்சு. இல்லையே எனாத இயற்பகைக்கும் அடியே, அடுத்தது இளையான் குடி மரணாயிருக்கு, அந்த இல்லைங்கிறது இவருக்கும் பொருந்துதுன்னு நினச்சிக்கிறது. நான் சரிங்க இல்லை எனாது அவருக்கு சாமி அடையாள மொழியே ஒன்றுமே கொடுக்கல. அவருக்கு அவருக்கு என்ன பெரிய துண்டுலாம் கிடையாது, வேளாளர் குடத்துல அவர் பரம்பரையிலேயே பணக்காரராக இருந்திருக்கிறாங்க, குலம் உயர்ந்த குலம். ஏன்னா உழவு இல்லாம உலகம் நடக்காது, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், தொழுதுண்டு வாழ்வார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். ஆகையினாலே உழவு தொழில் அதை செய்கிறவர்கள் வேளாளர். அந்த மரபிலே வந்தவர் ஏன் நம்ம சுவாமி சேக்கிழார் சுவாமி வேளாள். நமக்கு திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறோமே அந்த இல்லறத்துல, வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை உபசரிக்கணும்னாரு, இப்ப கூட சொன்னாரு செல்விருந்து வருவிருந்துன்னு. அதுக்கு சாமி அற்புதமா உரை கூட சொல்லுவாரு, ஏன்பா செல்விருந்து வருவிருந்தும் அடங்கிடுமே, ஏன் ரெண்டு போட்டாருன்னு சொல்றாரு, அதை அப்படி பிரிக்க கூடாதாம். செல்லுன்னா அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க, நம்ம கூப்பிட்டு வர மாட்டாங்க, பட்டணத்தார அவர் இஷ்டத்துக்கு போவார், அப்படி இருக்கிறவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்டா, அதுதான் செல்விருந்தான். ஆகையினால இப்படி உயர்ந்த நிலையில இருக்கும் பொழுது, நான் கனடா நாட்டில் போயிருக்கும் போது ஒரு அம்மா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவர் இலங்கைக்கார், அப்பாவை பெரிய போஸ்ட்ல கேப்டனா இருக்கிறார். அம்மா என்னை கூப்பிட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கன்னார். இந்த காலத்துல யாருக்கும் அட்வைஸ் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு தெரியாத நீ என்னையே அட்வைஸ் பண்றது, அதுவும் தலைமுறை நடிச்சவங்க பேசினாலே பிடிக்காது யாருக்குமே, இவங்க வயசானவங்க வேலை இல்லாம
பென்ஷன் வாங்கி சும்மா இல்லாமல் வீதியாக பேசுகிறேன். நான் சொன்னேன் குழந்தைங்க ஏற்றுக்க மாட்டாங்களேம்மா என்ன, இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னார். சரி, ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க இலங்கைக்கார், இடியாப்பும் சுதி சாப்பிட்றாங்க. நான் அந்த குழந்தைய பார்த்து சொன்னேன், அம்மா அப்பா அம்மா விருப்பப்படுறாங்க திருமணம் செஞ்சு வாழணும், ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? அந்த பாப்பா என்ன கேட்குது, ஏன் பண்ணிக்கணும்? அம்மா, திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தால் இரண்டு கால்களால் நடப்பது போல, திருமணம் இல்லாமல் ஆழ்வது ஒரு காலில் நடக்கிற மாதிரி. திருமணமே இல்லாமல் சன்னியாசியா இருக்கிறாங்களோ அவங்களாம் கம்பி மேல நடக்கிற மாதிரி, நூல் மேல நடக்கிற மாதிரி. ஆகையினால திருமணம் பண்ணிக்கணும். அந்த அம்மாவுக்கு அது ஒன்றும் ஒத்து போகல. லிவிங் டுகெதர், நான் சொன்னேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லிவிங் டுகெதர், முன்னாடி வாழ்றதெல்லாம் சரி கிடையாது அம்மா, ஒழுக்கத்துக்கு பாதகமானது, அது நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. நீ என்னம்மா சாப்பிட்றேன்னு, இடியாப்பம் தொட்டுக்கிறதுக்கு சோதி, சரி சப்பாத்திக்கு குருமா, பூரிக்கு உருளைக்கிழங்கு, இட்லிக்குமா சாம்பார் சட்னி. ஏம்மா தனித்தனியாக சாப்பிடக்கூடாது, அது ரெண்டும் சேர்ந்தா சுவை. ஆண்டவன் ஆண் என்றும் பெண் என்றும் படைத்து உலகத்துக்கு சுவை கூட்டி பிற்பாடு பெற்ற சிற்றின்பத்தையே பேரின்பமா மாத்தோம். அதற்காக தான் திருமணம். இருவரும் சுவாமியை நினைக்கிறோம், நம்ம வேற ஒன்றும் இல்லை. நான் இங்கெல்லாம் வணங்கி கேட்டுக்கிறேன், பெரிய புராணம் 34 வருஷமா இங்க சேக்கிழா விழா நடக்கு. எல்லார் வீட்லயும் பெரிய புராணங்கிற நூல் இருக்கும். அடுப்பு இல்லாத வீடு இருந்தாலும் இருக்கலாம், பெரிய புராணம் இல்லாத வீடே இருக்கக்கூடாது. நாளையிலிருந்து சிவனருள் சொல்வர் எல்லாரும் வீட்டுல வாங்கி வை. வாரியாசாமி சொல்வார், கருவுற்ற பெண்கள் எல்லாம் பெரிய புராணம் படித்தால் ஞான குழந்தை பிறக்கும்னு சொல்வார். கருவுற்ற தாய்மார்கள் எல்லாம் பெரிய புராணம் படிக்கணும்னு சொல்வார். பெரிய புராணம் அப்படி ஒரு உயர்ந்த காவியம். பொக்கிஷம், சுவாமி இந்த சிவனொற்சொல்ல 300 எழுதுறார். பல கோடி பிறவிகளிலே செய்த பெரிய புண்ணியத்தினால்தான் பெரிய புராணத்தை இப்படி கையிலே எடுக்க முடியும். இதான் சொல்றாரு, பல கோடி ஜென்மாவிலே சாமி வார்த்தையிலே சொல்லுவார். நான் தப்பா சொல்லக்கூடாது. ஏயா வாரியார் வீட்டுல இருந்து வந்து என்னென்னவோ சொல்றையா, எனக்கு ஒன்றும் புரியலன்னு. பல பிறவிகளில் செய்த மாபெரும் புண்ணியம் துணை செய்தால் மட்டும் பெரிய புராணத்தை படிக்கும் பெரிய வாய்ப்பு கிட்டும். கிருபானந்த வாரி கையெழுத்து போட்டுக்கிறார். அப்படிப்பட்டதுல இந்த வேலை எல்லாரும் சார் பணக்காரர் இருக்கிறான் சார், அவர் சாதம் அன்னதானம் பண்ணுவாரு, சொர்ண தானம் பண்ணுவார், நாங்கள்லாம் எங்க சார் போறது, எங்களுக்கு விலைவாசி ஏற்றத்துல யாருக்கு சோறு போட முடியும்? மனம்சுதான் முக்கியம். ஈதல்கிற குணம் பிறவியிலேயே வரணும், கொடுக்கிற குணம். அதில் மற்ற எது கொடுத்தாலும் திருப்தி இருக்காது, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு. சாப்பாடு சார் போதும் சார், வயிறு நிறைவாகு. அதிலே சிவனடியார்களுக்கு அன்னம் பாலித்தல் என்பது ரொம்ப உயர்ந்தது. அதையும் சேக்கிழார் பெருமானே சொல்வாரு, நம்ம ஞானசம்பந்தருடைய வரலாறு போது, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன். இந்த உலகத்துல பிறந்தவங்களுடைய பெரிய பயன் என்னடா அப்படின்னு கேட்டார். மதிசூடும் மதினா சந்திரன். சாமி இது கூட அர்த்தம் சொல்றாரு, நானே இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லணும்னு சொன்னாரு. சாமி சொல்லுவாங்க, நீங்க எல்லா சிவபெருமானுடைய திருவையிலையும் பாருங்க, மூன்றாம் பிறை போலதான் தேஞ்ச சந்திரன் தான் வச்சிருப்பார். இந்த கோயில்ல பெரிய சந்திரன், இந்த கோயில்ல முக்கா சந்திரன், இங்கெல்லாம் முழுமதி, அப்படி எல்லாம் கிடையாது. எல்லா இதுலயும் பிறை சந்திரனா இருக்கு. இது எப்பனா யாராவது யோசனை பண்ணீங்களா? எப்பதான் யோசனை பண்ணீங்க? சாமி கேக்குறாங்க, அதாவது நீங்க இந்த உலகத்துக்கு யாருக்கு துரோகம் பண்ணாலும் துரோகம் பண்ணலாம், கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணல. சாமி ஒரு அம்மா பம்பாயில கேட்டாங்க, சாமி எங்களுக்கு இந்த சனாதன தர்மத்திலே பெண்களுக்கு சன்னியாசம் இல்லையேன்னு கேட்டாங்க வாரியார்கிட்ட. சன்னியாசம் நமக்கு கிடையாது, பௌத்த மதத்துல உண்டு, கிறிஸ்டியானிட்டிலெல்லாம் உண்டு, பெண்கள் துறவியா போலாம், நம்ம மதத்துல கிடையாது. ஏன் சாமி நம்ம இந்து சமயத்துல பெண்களுக்கு சன்னியாசம் இல்லைன்னு கேட்டார். சாமி சொன்னாங்க, பெண்களுக்கு திருமணமே சன்னியாசம். திருமணம் பண்ணும் போதே பிறந்த வீடு, அண்ணன் தம்பி, ஊரு, குலதெய்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாயகனை நோக்கி வரான். இவன் என்ன பண்றான், உலகத்தை விட்டுட்டு நாயகனை நோக்கி போறான். பெண்களுக்கு திருமணமே சன்னியாசம் சொன்னவர் வாரியார். அப்படி நம்மளை நம்பி வந்த மனைவிக்கு துரோகம் பண்ண, அவன் வந்து அந்த கதை பெருசு, அவன் தட்சிணைய மொத்தம் 27 பெண்ணும் ஒன்னா கட்டி கொடுத்தான். அவன் தனித்தனியா கட்டி கொடுக்கூடாப்பா, மாடு ஆடு மாடு ஓட்டுற பவுண்டரி மாதிரி ஒருத்தருக்கே கட்டி கொடுத்தீங்க. தங்கச்சியை தவிர எங்களெல்லாம் திரும்பி பார்க்கல. இவங்க பெண்கள்லாம் போய் அப்பா கிட்ட குறை சொன்னாங்க, என்ன சொல்லணும்? மாப்பிள்ளைய கூப்பிட்டு, கண்ணாணி எல்லாரோடய ஒழுங்கா வாழிப்பா, ஒருத்தரோடய வாழக்கூடாது, அப்படி இல்லை சொல்லணும். நீங்க நான் தேஞ்சி கழுவுன்னு அவன் செத்து போயிட்டானா, அத்தனை பேரும் விதந்து ஆயிடுவாங்களே.
அது தெரியல அவனுக்கு. அவன் வந்து தேஞ்சு போனா, நீ மனைவிக்கு துரோகம் பண்ணதுனால வெளியில இருக்கிற சந்திரன் வளரு, என் தலையில நீ தேஞ்சாயிரு, நான் உன்னை முழுக்க மன்னிக்கல, மனைவிக்கு துரோகம் பண்ணவனுக்கு நான் மன்னிச்சேன், ஆனா என் தலையில தேஞ்சாயிருன்னா. அதனாலதான் சாமி பாதி மதிசூடின்னு எல்லா பாட்டிலயும் வரும், பித்தா பிறை சூடின்னு வரும், கைத்தலைகள் மதிசூடின்னு வரும், தோடுடைய செவியன் விடையேறி தூபன் மதிசூடி எல்லாம் மதியை பத்தி வரும். ஆகையினாலே சுவாமி வந்து அந்த சிவபெருமான் சந்திரனை வைத்திருக்கிறார், அதற்கு அடியாராக இருக்கிறார். அதான் இங்க சொல்றாரு, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமக்கு அமுது செய்வித்தல். சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறத, அது இல்ல கனவுல கண்டா கூட புண்ணியமா, அவர் சிவனடியாருக்கு ராத்திரி சாப்பாடு போட்ட மாதிரி கனவு கண்டாலே புண்ணியம் என்ன முடியாதான். சிவனடியாருக்கு சாப்பாடு போடணும். அடுத்தது கண்ணினால் நல்விழா கண்டு ஆறுதல், உண்மையாமனில் உலகர் முன் வருக அப்படி சொன்னாரு. குடம் வெடிச்சு அந்த அம்மா 7 வயசுல இருந்தா, 5 வயசு 12 வயசு தங்க விக்கிரகம் போல வந்தாள், அங்கம் பூம்பாவை மகாலட்சுமி பூம்பாவைங்கிறது அப்படி தோன்றினாலாம் அந்த பாட்டுக்கு சொல்ல. அதே மாதிரி அந்த 8வது பாட்டுல பெருஞ்சாந்தி காணாது போனாயோனார், பெருஞ்சாந்தினா கும்பாபிஷேகம், அதோடனே அந்த கும்பம் வெடிச்சு இந்த பெண் வந்ததாக வரலார். அப்ப அது உண்மை என்றால் நீ உலகர் முன் வான்னார், அதுபோல அந்த அம்மா வந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம், அடியார்களுக்கு உணவு அளிப்பது சிறந்தது. நம்ம சிவனடியார்னு நெத்தியில எழுதியா வச்சிருப்போம், நான் சிவனடியாருன்னு சொல். அதனால்தான் நம்முடைய வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை உபசரிப்பது பூத வேள்வின்னு பேர். இப்ப யாரும் வரதுல கண்ணா சமையலாச்சா கதவு மூடு, பெருச்சாளி மாதிரி தனியா உட்கார்ந்து சாப்பிடும். பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்த உற்றுள் எல்லாம் தலை. இதுல பாருங்க வள்ளுவரோட கெட்டியார்த்தனம், நான் இதை சொல்லலட, நூலோர்கள்னா பெரிய ஞானிகள். ஆகையினாலே இந்த இளையான்குடி மாறநாயர் நல்ல வளமோட இருந்தார், நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தார். சுவாமி அவருக்கு வறுமை என்னும் பதம் கொடுத்தாருங்கிறார். ஏட்டா பிரம்ம பதவி சிவலோக பதவி வைகுந்த பதவின்னுவாங்க, வறுமை ஒரு பதமா, ஆனா ஆண்டவன் கொடுத்ததுனால வறுமையும் ஒரு பதம்னு போடுறார். செக்கிழார் பெருமாள் வறுமை என்னும் பதம் கொடுத்தாருங்கிறார், சிவபெருமான் கொடுத்ததுனால அதுவும் வறுமை கூட பதமா. நீங்க யாரும் சாமி கிட்ட நோக கூடாது, நமக்கு துன்பம் வருவதற்கு காரணம் நம் வினை. இறைவன் ஒரு பொழுதும் நமக்கு துன்பம் செய்ய மாட்டான், எழுதி வச்சுங்க, கடவுள் ஒருபோதும் துன்பம் தரமாட்டார். ஒரு ஜென்மா தாய் தந்தையரே நமக்கு தீமை செய்ய மாட்டார்கள் என்றால் ஜென்ம ஜென்மத்துக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிற பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியா நமக்கு துன்பம் தருவாரு, ஒரு பொழுதும் தரமாட்டார். அதான் தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் எழுதினார். கடவுளை நோகக்கூடாது. வாரியார் சாமி கிட்ட ஒரு அன்பர் கேட்டார், சுவாமி முருகனுக்கு இவ்வளவு திருப்பணி பண்ணீங்களே உங்களுக்கு கால் வலி கொடுத்துட்டாரு, இப்படி வாக்க வச்சு நடக்கிறீங்களே கால் வலியில கஷ்டப்படுறீங்களேனாரு, உங்களை முருகனுக்கு நன்றி இல்லைன்னாரு. சாமி சொன்னா அப்படி சொல்லாதப்ப, அதனாலதான் எனக்கு கால் வலி கொடுத்தாரு, முழு வலி கொடுக்கல, ஒண்ணுங்கிழக்கால். பெரியவங்க அதை துன்பமா எடுத்துக்கிறது இல்ல, எனக்கு ஆண்டவன் முழு வலி கொடுக்கல கால் வலி தான் கொடுத்தாருன்னாரு. ஹார்ட் அட்டாக் வந்தா பேசக்கூடாது, இந்த மாதிரி கத்திய மேடையில பேச முடியாது, சாமி திடீர்னு ஒரு சத்தம் போடுவார், எல்லாம் அழுண்டுப்பான். ஏன்னா அங்க ரெண்டு பேர் கண்ணை மூடுவான், தூங்கி நிறுவ அவரை எழுப்பத்துக்கு ஒரு சத்தம் போடுவார். இங்கிருந்து அம்மா சீட்டு அடி காமிப்பார், அப்படியே சீட்டாடுற மாதிரி இருக்கும், இவர் எங்க போய் சீட்டாடி கத்துக்கினாருன்னு தெரியல, அப்படி நடிப்பார் பெரும்புலவர். அப்படி அவரு இருந்த போது வறுமை என்னும் பதம் இறைவன் கொடுத்தாராம். அந்த வறுமை காலம்னா அவங்களுக்கே 2 நாள் பட்னி ஒரு அவரு வீடு மர பெரிய வீடெல்லாம் இல்லை, ஓலை குடிசை. மாரி காலம் குளிர் நடுக்கும், ரெண்டு பேரும் தண்ணி குடிச்சிட்டு சிவாய நம சிவாய நம சிவ பகவன் நாமாவை சொன்னாலே பசி ஆறும். அது திருப்புகள் இருக்குது, நேரம் இல்லை சொல்றதுக்கு. பகவன் நாமாவை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த இரவு நேரத்துல 11:30 கதவு தட்டுறாங்க. நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம், யாரையா அந்த நேரத்துல தொந்தரவு பண்றீங்க, தூங்குற நேரத்துல இப்பதான் மாத்திரை போட்டு தூங்குற, யாரையா கதவு தட்டுறீங்க, நாம நான் நேரங்காலம் தெரியலையா. அவருக்கு வந்த உடனே சாரு எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சோறு போடுங்க சிவனடியார். அவருக்கு வந்து வாங்க என்னெல்லாம் கேட்கல, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது சோறு போடுங்க. இவங்களே 2 நாளா சாப்பிடல, தண்ணி குடிச்சிட்டு சிவாய நமன் படுத்தா அது அவங்களுக்கு காதுல எப்படி இருந்தா தேவாமிர்தமா விழுந்துதான். நாம்பளா இருந்தா சொல்லுவோம், யோ நானே 3 நாளா பட்னியா இருக்கிறேன், ஏதாவது ஞாயம் எனக்கு போய் எங்கடா பணக்கார வீட்டுல போய் அப்படி சொல்லல. காதுக்கு இனிமையா கேட்டு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல மனைவி கேட்டாலும், அந்த அம்மா உங்களுக்கும் வேலை இல்லை அந்த ஆளுக்கும் வேலை இல்லை, ரெண்டு பேரும் திருநீர் பூசி எங்க உயிர் எடுக்கிறியன்னு அப்படி சொல்லல. அந்த அம்மா ஐயா
கவலைப்படாதீங்க. நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி விதைநெல், எப்பயுமே உழவர்கள்லாம் வந்து விதைநெல் எடுத்து விதைநெல் எப்பவும் பத்திரமா வச்சுப்பாங்க. அந்த விதைநெல் போட்டிருக்கேன், மழை பெஞ்சு அது தண்ணியில மிதக்கும், நீங்க போய் கொண்டு வாங்க. எப்படி போய் கொண்டு வரும், இருட்டு. இப்ப மாதிரி டார்ச் லைட்டு விளக்கு இல்லாத காலம், கூடையை கொடுத்தாலும் அந்த காலில் தடவி கொண்டு போனாலும் இருட்டில் எங்கன்னே தெரியல, சேர்ந்து இருக்கிற இடத்துல அப்படியே வாரி அதை வீட்டுக்கு கொண்டு வந்து பக்குவப்படுத்தி இது பண்ணா. அப்புறமா கேட்குறாங்க, அடுப்புக்கு விறகே இல்லையே, எங்கே விறகு? என்ன கடையாக திறந்துருக்கோம், ராத்திரியில் பதினொன்றரை மணி ராத்திரியில் எங்கேயும் கடை திறந்துருப்பான். அவர் கவலைப்படலாம், வீட்டில் இருக்கிற கூரையை பிரிச்சாராம், கூரையை பிரித்து அந்த மூங்கியில் வச்சு அடுப்பு ஏற்றணும். அப்புறமா தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. நம்ம இவர் ரகுநந்தன் இப்போ என்ன பண்ணார், இப்போ சிப்ஸ் வாங்கினோம் ஓடி வரார், ஐயோ சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்குல போய் அந்த நேரத்தில் போய் ஓடி வாங்கிடும். அதுபோல் தொட்டுக்க கறிய முதல் இல்லையார், பக்கத்திலேயே கீரைகள் போட்டது இருந்தோம், அதெல்லாம் இருட்டிலேயே தடவி தடவி கீரை எடுத்துன்னு வந்தாராம். அந்த அம்மா பாருங்க, அந்த கீரையை நாலு விதமாக சமைச்சாலாம். கீரை மேலே இருக்கிற கீரையை கடையிறது, கீழே இருக்கிற தண்டை வந்து கூட்டு மாதிரி பண்ணாலும், ஒரு கீரையை நாளாக காமிச்சாரு. இது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, நம்ம ஔவையார் திருக்கோயிலூரில் வேகமாக பூஜை பண்ணாங்க. வேகமாக சாப்பிடக்கூடாது, வேகமாக பூஜை பண்ண, மெல்ல மெல்ல உள்ள வேகமாக பூஜை. பிள்ளையார் கேட்டார், ஏன் பாட்டி இவ்வளோ அவசரமாக பூஜை பண்ணுற, என்ன வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி பூஜை பண்ணுறிய, ஏன் மெல்ல பண்ணக்கூடாது? இல்லை, சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாளும் கைலாசம் போகிறாங்களா, அதை நான் பார்க்கணும். நீ கவலைப்படாத, நீ நிதானமாக பூஜை பண்ணு, அவங்களுக்கு முன்னாடி உன்னை எடுத்துகிட்டு போய் கைலாசத்தில் விடுறேன்னு நேரம். அப்போ தான் அந்த அம்மா விநாயக ரகவல் பாடுறாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. விநாயக ரகவல் படித்தா நல்ல புத்தி ஞானம் வரும். சீத கலவை செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல இசை பாடு யூடியூப்பில் வரும், போட்டு கேட்க சொல்லு. அந்த அம்மா பாடி முடித்த உடனே தும்பிக்கையில் நம்பிக்கையில் ஒரு வினாடியில் எடுத்துகிட்டு போய் விட்டார் விநாயகர். ஆகையினாலே அந்த அம்மா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்குனார். இது நாளும் ஒன்றும் இல்லை, பாயசம்தான். அதை தனித்தனியாக சொல்கிறேன், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு பாயசம்ல எல்லாம் ஒன்றா இருக்கும். அந்த பாயசம்னு ஒன்று சொல்லக்கூடாது, நாலு கொடுத்து மூணு வேணும்னு கேட்குறா அது கிட்டிக்காரி. அதுபோல் ஒரு கீரையை வச்சுட்டு நாலு விதமாக சமைச்சாங்க. அது சமைக்கிறது கிடையாது, அதுவும் நாலு வகையான உணவு அறுசுவை உணவாக செஞ்சு கொடுக்கணும். ஒரு காலத்தில் அப்படி போட்டவர், கொடுத்து பகவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையினாலே அவர் அந்த நேரத்தில் வந்து அவர் சாமி தூங்குவார, அயிலும் துயிலும் இல்லாத எம்பெருமானை எழுப்ப போனாங்களாம். அவர் ஆண்டரோ ஆண்டவன் ஜெகஜோதியாக காட்சி கொடுத்தார். இதெல்லாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் எல்லாருக்கும் அன்னம் பாலித்து கொண்டே இருக்கும். முடிஞ்சவரை நொய்யில் பிளவளவேனும் பகிர்மென்கள் வெயிற்கு ஒதுங்க உதவா வெறு உடம்பின் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வைக்க. எவ்வளோ புட்டியில் பணம் இருந்தால் எல்லாம் இங்கே தான் இருக்கும். அதை நீங்க தான தர்மமாக செய்து கொள்ளணும். தமனுக்கு மிஞ்சியது தான தர்மம், நமக்கு எப்பயுமே மிஞ்சாது. எல்லா கோட்டீசும் எங்க மிஞ்சுது, நமக்கு மிஞ்சுவது நாம் செய்த தான தர்மம் தான். நமக்கு மிஞ்சினதை கொடுக்கறதுன்னு அல்ல, நாம் செய்கின்ற தான தர்மம் தான் நமக்கு மிஞ்சும். இந்த வரலாறுகள் அத்தனையுமே நம்மை போன்ற எளியவர்கள், பாம்பன் சுவாமி வாரியார் சுவாமி மாதிரி சாதாரணமாக இருந்தவர்கள். அவர்கள் கொள்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும். ஒருத்தர் வெறும் குங்கிலியும் போடுவார், கோயிலுக்கு குங்கிலியும் குங்கிலிய நாயனார். அன்னைக்கு கிடைக்கலன்னா தன் உயிரை விட்டுடுவார். நாம் என்ன பண்ணுவோம், நாளைக்கு சேர்த்து போட்டுக்கலாம், இன்னைக்கு விட்டுடுவோம். நம்ம கொள்கையை விட்டுடுவோம், அவங்க அப்படியே இல்லை. கொள்கை இல்லைன்னா உயிரை விட்டுடுவார், நாம கொள்கையை விட்டுடுவோம். அதான் நமக்கு அவங்களுக்கு இன்று முதல் இந்த சேக்கிழார் பெருமானார் விழாவுக்கு வந்த நீங்கள் நம் வீட்டிலே சிவனருட்செல்வர் இருக்கணும், எல்லார் வீட்லயே இருக்கணும். ஆனா அவர்கிட்ட சொல்லிடுறேன், சிவனருட்செல்வர் புஸ்தகம் கிடைக்க எல்லாரும் வாங்கி, இவ்வளோ 35 ஆண்டு பெரிய புராணம் இங்கே சொற்பொழிவு நடந்து நம்ம வீட்டில் பெரிய புராணம் இல்லை என்றால் அது நமக்கு அவமானம். நம்ம வீடுகளில் எத்தனையோ புஸ்தகங்கள் வாங்க, இப்போல்லாம் பல புஸ்தகம் வருது, இன்றைக்கி இருக்கும், அப்புறமா பல சரக்குக்கு போயிடும். இது பல சரக்கு உள்ள நூல், பல சரக்கு கிடைக்கக்கூடிய, மூணு தலைமுறை படிக்கிறோம். ஆகையினால் இந்த சேக்கிழார் மன்றத்தில் என்னை பேசுமாறு செய்த தலைவர், அவருடைய உதவியாளர்கள், இங்கிருக்கின்ற பெரியோருடைய பொன்னடிகளுக்கெல்லாம் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி வாரியார் பெருமானரை நன்றியோடு நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எனக்கு அவங்க போட்ட பிச்சை தான், அவங்க தான் சொன்னாங்க, கண்ணா நான் இறந்துட்டேனாட இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைடா. அப்புறம் அவங்க நூல்கள்லாம் படிக்கலாம். அப்போ சாமி சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும், ஒரு மணி நேரம் பேசணும்னா 100 மணி நேரம் படிக்கணும். 100 மணி நேரம் படித்தா தான் 1 மணி நேரம் பேசணும். 100 பேருக்கு சாப்பாடு போடணும், சமைச்சா தானே போட முடியும், படித்தா பேசலாம். ஆகையினாலே இந்த விழாவுக்கு வந்தால் உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை மேன்மை பெறும், உங்கள் வாழ்வு சிறக்கும். உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த விழா சிறப்பாக, இப்போ என்ன 34, அடுத்தது பொன் விழா, அப்புறம் முத்து விழா, வைர விழா என்று சேக்கிழார் இந்த கலை விழா, இந்த என்ன சொல்கிறது, ம
மன்ற திருமுறை மாநாடு தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு சிவனருள் அருள் செய்யும். இங்கிருந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் துணை செய்வார்கள் என்று சொல்லி எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நிறைவு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அள்ளி வழங்கும் ஆறுமுகத் அரசே விரைசேர் கடம்பணிந்த வள்ளிக்கனவா வடிவேலா வரதச்சரத பெருவாழ்வே வெள்ளிமலை நிறைவே வெள்ளிமலை நிறைவேர் வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய் வேதநாதான் என் பதம் போற்றி என்று வெள்ளிக்கிழமைக்கு பாடிய பாடலை சொல்லி பழமுதிர் சூரிய ஆண்டவனை வணங்கி இந்த வார்த்தை இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.